சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கீழ்மட்டத்தில் இருக்கின்ற சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி கூட பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அண்ணாதிமுக அமைச்சிருக்கின்ற இந்த கூட்டணி, பாஜக, பாமக, தேமுதிக, இந்த கூட்டணி வலுவான கூட்டணி, பலமான கூட்டணி, ஆட்சியை மத்திய ஆட்சியை நிர்ணயிக்கப்படும் கூட்டணி, சாதாரண லெவலில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் கூட இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களது பலமான கூட்டணி இது வெற்றி கூட்டணி, வெற்றி வருவோம். சாதி கூட அடிக்கடி அவர்கள் உள்ளபடி காலிகள் கேட்டாங்க. தேர்தலில் ஒரு களத்தில் இறங்க முன்னாடி சாமியை கூட இன்னைக்கு ஒரு விசேஷமாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு யாக சாலைகள் வளர்த்து இன்னைக்கு காலிக்கு விசேஷம் பேசுவார். அதனால் வந்து சாமியை கூப்பிட்டு அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி அளித்திருக்க வேண்டும். மக்களுக்கு நல்ல செயல்களை, நல்ல பணிகளை, நிறைவான பணிகள் செய்து கொடுக்க வேண்டும். மக்கள் சுற்றமாக சுகமாக வாழ வேண்டும். எந்த விதமான வன்முறை இல்லாத நாடாக இந்தியாவும் தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை என்னுடைய பிரார்த்தனை. ராகுல் காந்தி, ராஜீவ்காந்தியோட அந்த காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு சில அலைகளை பேசுகிறாரு. ராஜீவ்காந்தி இறந்து இந்திரா காந்தி அப்படி இருக்காரு. அப்போ ராஜீவ்காந்தியும் இந்திரா காந்தியும் காப்பாற்ற முடியாத கட்சியாக தானே காங்கிரஸ் இருக்கு. காப்பாற்ற முடியல, காப்பாற்றிருக்கீங்களா? அவங்க ராஜீவ்காந்திக்கு இறக்கும் போது பெரிய தலைவர்கள் யாருமே இறக்கலையே. என் கூட நான் நிற்கிறேன், என் கூட கூட நேரம் முடிச்சு பார்த்து நிற்கிறாங்க. அதனால் விலகிட்டு ராஜீவ்காந்தியுடைய இறப்பு வந்து மிகப்பெரிய ஒரு சுகமானது. அவரோட அந்த காங்கிரஸ் கட்சி வந்து இப்போ இருக்கிற காங்கிரஸ் மக்கள் நிலையில் அக்கறை உள்ள காங்கிரஸ் கிடையாது.